ஹலோ, வணக்கம் மக்களே. என்னடா இது, ஓன மூஞ்சி திரும்ப வந்துருச்சுன்னு பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு வீக்கெண்ட். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு வீக்கெண்ட் நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போக போறோம். அண்ட் எங்க போக போறோம், எப்படி போறோம், என்ன வழியில போறோம், எல்லாத்தையும் நான் போக போக கட்டுறேன். இது என்னடா இவ்வளோ பெரிய மூட்டை, கையில வேற இவ்வளோ பெரிய ஸ்நாக்ஸ்ன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, என்னதான் பேக ஃபில் பண்ணாலும் போகும்போது தான் இதெல்லாம் எடுக்கணும் ஞாபகம் வருது. அந்த வேலை சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் இது இல்லாம நம்மளால முடியாது. ஸோ கம், லெட்ஸ் கோ. போக நம்ம கம்பேனி முத்திரைய சொல்லலன்னா எப்படி ஆரம்பிக்கலாங்களா? எடுத்த உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஸோ பேசிக்கா என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு சரியான டெசர்ட் பைத்தியம். எனக்கு இது போதும், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. வாங்க போகலாம். அதுக்குள்ள நமக்கு தொப்பை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஓகே, போற வழியில நம்ம சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கேன். எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குரங்குச்சாவடியில் இருக்கிற ஓஷன் ஸ்பைஸ் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு அப்படியே ஃபுட்டையும் வந்துட்டு, இது பெயரோ எதுவும் இல்லைங்க, சும்மா சாப்பிட வந்தா ஃபுட்டு எப்படி இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா, வாங்க போலாம். ஓகே, திருப்தியா சாப்பிட்டாச்சு. ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஃபிஷ் மீல்ஸ் ஒன்று, அப்புறம் ஸ்பெஷல் கர்ட் ரைஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸ்பெஷல் கர்ட் ரைஸில் வந்துட்டு கேஷ்மீர் கிஸ்மிஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அது ஓகேவா இருந்தது. ஃபிஷ் மீல்ஸுமே கூட மீன் குழம்பு எனக்கு ரொம்ப காரமாக இருந்தது. எனக்கு பிடிச்சதுன்னா அதில் ப்ரான் தொக்கு வச்சுருந்தாங்க, அது மட்டும்தான் எனக்கு பிடிச்சது. மற்றபடி எனக்கு ஓகே, ஒரு ஆவரேஜான மீல்ஸுன்னு வச்சுக்கலாம். பட் அந்த ஆவரேஜ் மீல்ஸுக்கு 250 ருபீஸ்ன்றது கொஞ்சம் அதிகம் தான். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இது என்னன்னு பாக்குறீங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாம கூட இருக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு ரம்பூட்டான். எனக்கு இது ஒரு சீசனல் ஃப்ரூட் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட். இது கூட மங்குஸ்தான் இன்னொன்னு வரும், அது ஆக்சுவலா இப்ப இல்லையாமா. சோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட். நீங்க சேலம் வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் ஹைவேஸ்ல போனீங்க அப்படின்னா, இந்த இது என்ன ஏரியா பேரு, ஏரியா பேர் வந்து ஏரியா ரவுண்ட் ஆனாலும் தாண்டி இந்த ஹைவேஸ் இருக்கும்ல, அங்க வந்துட்டு இந்த ஃப்ரூட் வந்து வழியில வந்து ஓரமா விட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒன்றும் இல்லைங்க, ஈரோட்டுக்கு தான் வந்திருக்கோம். சில்லைக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்மால் வீக்கெண்ட் பிளானு. அதுக்காக நாங்கள் அப்படியே ஈரோட்டில் வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் சில்லைக்கு போக போகிறோம். ஸோ சும்மா நான் வந்து ஸ்டே பண்ணுற இடம் எப்படி இருக்கு, வர்த்தா இல்லையா அப்படின்றத நான் சொல்கிறேன். வாங்க. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி உள்ளேருந்து வர்றது மட்டும் கொஞ்சம் லைட்டாக பூத் பங்களாவாட்டம் இருந்தது, ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பசியல்னு நல்லா தான் இருக்கு. வாங்க வாங்க. இதுக்கு தண்ணி வேண்டாம். ஸோ நம்ம ரூமுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டோம். வாங்கோ. ஸோ சாரி, இதை நான் கவனிக்கவே இல்லை. எஸ், இப்போ வந்து கடகடம் நம்ம சில்லு அவுட் பண்ணிட்டு, இல்லை டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூல் போகலாம்.